ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விபிஎஸ் பஸ்ஜெட் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பஸ் டிவிஎஸ் ரிலீஸ் பண்ணிக்க டிஎன்எஸ்டிசி பஸ் மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். க்ரீன் பஸ்ஸு, அப்புறம் இந்த டவுன் பஸ், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஸ்பீடு எவ்வளோ போகுது, பிரேக் எப்படி எப்படி, கீ ஸ்டீரிங் கண்ட்ரோல் தான் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? நம்ம போய் கேமுக்குள்ள வந்துட்டோம். இப்போ இது ரேமினேஷன் கீ பார்த்துட்டு பழைய மீதி எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்குன்னா இந்த டிரைவர் பின்னாடி இருந்து முன்னாடி வந்து டிஎன் சிச்சுவேஷன் ஒன்றில் கொடுத்ததை தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் நமக்குனா இங்கே ரெட் லைட்ல போங்கிறாங்க, இந்த ப்ளூ லைட்ல இருக்கு தான் உங்களுக்கு செகண்ட்னா ரெட்டாக மாறிடும். அதே நேரத்தில் ஸோ உள்ள மாலை இருக்கா, இந்த மாலை செகண்ட் நம்பினா கீழே போயிடும். அதுதான் இதுக்கும் அதுக்கும் என்ன, ஸோ இதான் ஆனக்ஷனுக்கு. அப்புறம் மூணாவது என்னன்னா உங்களுக்கு இந்த மேலே இருக்க லக்கேஜ் கீழே வந்துடும். இதான் ஆனக்ஷன் கீ. இந்த க்ரீன் பஸ்ஸில் இதான் ஆனக்ஷன் கீ. இப்போ டவுன் பஸ்ஸோட கீ ஆனக்ஷன் கீ என்னன்னு பார்ப்போம். இப்போ டவுன் பஸ்ஸுக்கு மொத்தம் ரெண்டு அமினேஷன் கீ தான். ஃபஸ்ட் டைமுக்கும், ஸோ ஃபஸ்ட் டைமுக்குனா பின்னாடி கண்டுக்கிட்டு முன்னாடி வராரு. அப்புறம் செகண்ட், ஸோ அதே தான் இந்த உள்ள மால் கீழே போயிட்டு வருது. அதே தான் இது இந்த டவுன் பஸ்ஸில் இருக்குது. இந்த ரெண்டு க்ரீன் பஸ்ஸுக்கும் டவுன் பஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். க்ரீன் பஸ்ஸில் இந்த மேலே வந்து கேரியர் இருக்கும், இந்த கேரியர் உண்டு. இந்த டவுன் பஸ்ஸில் அந்த கேரியர் கிடையாது. அப்புறம் இன்னொன்று டிஃப்ரென்ஸ், ஸோ இங்கே டிவி இல்லை பார்த்தீங்களா. அதே டிஎன்எஸ் டி க்ரீன் பஸ்ஸில் டிவி இருக்கும். அப்போ உங்களுக்கு உள்ளே பாருங்கள், டிவி இருக்கா, டிவி தேடுதான் உங்களுக்கு. இந்த இருக்கிற இந்த ரெண்டு டிவி டவுன் பஸ்ஸில் கிடையாது, இந்த க்ரீன் பஸ்ஸில் உண்டு. அதுக்கப்புறம் இப்போ கேரியர், இந்த இருக்கா கேரியர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது, டவுன் பஸ்ஸில் கிடையாது. அவ்வளோதான் இந்த ரெண்டு பஸ்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஸ்பீடு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டவுன் பஸ்ஸுக்கும் க்ரீன் பஸ்ஸுக்கும் ஒரே ஸ்பீடு தான் போகுது. பிரேக் குவாலிட்டி ஒன்று தான், ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஒன்று தான். ஸோ அதனால ரெண்டு தனியாக போடாமல் க்ரீன் டவுன் பஸ்ஸு, இந்த டவுன் பஸ்ஸும் க்ரீன் பஸ்ஸும் ஒன்றா போடலான்ட்டு க்ரீன் பஸ் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கேன். இப்போ ஸ்பீட் செக் பார்ப்போம். 70 போயிட்டு அதுக்குள்ளே 40 90 பரல் பஸ் மாதிரி போகுது. 50 110 டேர்னிங்கில் ஸ்லோ ஆகலை. இப்போ பார்ப்போம், 133-134 இந்த டேர்னிங்கில் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. இப்போ 140 வந்துட்டு 6th gear, 145, 150 ஸ்பீடாக போகுது, 150 மேலேயும் போகுது. 155, 160 வரைக்குமே போகுது. ஸோ இதுக்கு மேலே ஏற்ற ஸ்லோ ஆகிடும். ஸோ 165 வரைக்குமே போச்சு. இப்போ பிரேக் குவாலிட்டி பார்ப்போம். பிரேக் குவாலிட்டி பார்ப்போம், ஒரு 150 போட்டோம். அப்புறம் நான் உங்களுக்கு பிரேக் பிடிச்சி காமிக்கேன். 120, 3-2-1. நான் இந்த பிஎஸ்6 லாலியில் சொன்ன மாதிரி தான், 3 செகண்டில் 120 போயிட்டு இருந்தது, 125 வரைக்குமே போச்சு. 3 செகண்டில் 0 ஆகிட்டு நல்ல பிரேக் குவாலிட்டி. அடுத்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி எப்படி இருக்குதுன்னு, பர்ஃபெக்டாக இருக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இந்த டேனிங்கை திருப்பி பார்ப்போம். ஆக்சிலேட்டர் அமுக்கிக்கிட்டே திரும்பினா ஸோ நல்லாவே திரும்புது. ஆக்சிலேட்டர் அமுக்கிக்கிட்டே நல்லாவே திரும்புது. ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல் சூப்பராக இருக்குது. அப்புறம் இதே கடைசியாக நைட் வியூவில் பார்த்தோம்னா ரெண்டு பஸ்ஸுமே நைட் வியூவில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க நைட் வியூவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த க்ரீன் பஸ் லைட்டிங் பார்ப்போம். ஹெட்லைட் போட்டால் ஹெட்லைட்டு, அப்புறம் இந்த ரூட் போர்டு, அப்புறம் இந்த ரூட் போர்டு, அப்புறம் இந்த சைடில் வீட்டில், அப்புறம் இந்த ரெட் க்ரீன் ப்ளூ இதுதான். அப்புறம் பின்னாடி இந்த ரெட்டு, அப்புறம் ரூட் போர்டு தான் எரியுது. ஸோ இப்போ நம்ம பிளிங்கர் இண்டிகேஷன் போட்டு பார்த்தா ஸோ அவ்வளோ ஒன்றுமே இல்லை. ஓய்பர் போட்டு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், இந்த பஸ் மாவட்டில் லைட்டிங் ஒர்க் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பின்னாடி சைடில் ஸோ கொஞ்சம் செகண்ட் ஆமினேஷன் கீ அமுக்குனிங்கன்னா இந்த ப்ளூ கலர் இருக்கிறது ஸோ அந்த ரெட் கலராக மாறிடும். இந்த ப்ளூ கலர் வேணாலும் ஒட்டிக்கலாம், ரெட் கலர் வேணாலும் ஒட்டிக்கலாம். செகண்ட் ஆமினேஷன் கீ அமுக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். ஸோ டவுன் பஸ்ஸு இப்போ லைட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த டவுன் பஸ் லைட்டிங் பார்ப்போம். ஹெட்லைட் போட்டால் அதே தான் இதுலேயும், அதே லைட்டிங் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் எல்லோ அதே தான் இங்கேயும் இருக்குது, அதே லைட்டிங்ஸ் தான். ஸோ உள்ளே கொஞ்சம் பிங்க் ப்ளூ அந்த லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செகண்ட் அமுக்குனிங்கன்னா இல்லை இந்த ப்ளூ இந்த க்ரீன் பஸ் மாதிரி இல்லை இந்த ப்ளூ கலர் ரெட் கலராக மாறும். அந்த டிஎன்எஸ்டியில் மட்டும்தான் இந்த ப்ளூ கலர் ரெட் கலராக மாறும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.